இன்னைக்கு அவியல் செய்யலாம் இது கேரளா டிஷ்ஷா இருக்கு அவியல் செய்யறதுக்கு காய் நறுக்கிறது தான் மெயின் இம்பார்ட்டன்ட் இதுல எல்லா காயும் ஒரே சைஸ்ல ஒரே மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க கேரட் கட் பண்ணி எடுத்துர்க்கேன் கர்ணக்கிழங்கு வாழைக்காய் ரெட் பூசணிக்காய் பீன்ஸ் சொரக்காய் முருங்கக்காய் பாருங்க எல்லா ஒரே சைஸ்ல காய் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் தேங்காய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்துருக்கு தயிர் இது தக்காளி போட மாட்டோம் அதனால ஒரு அரை கப் அவ்வளோ தயிர் எடுத்துருக்கு இப்போ குக்கரில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன் கருணக்கிழங்கு முதல்ல போட்டுட்ருக்குறேன் லேயர் லேயராக ஒரு ஒரு காயும் இதில் போட வேண்டியதாக இருக்கும் மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்போ வாழைக்காய் போட்டுட்டு இருக்கேன் கேரட்டு சொரக்காய் பீன்ஸ் பூசணிக்காய் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோ வெறும் மிளகாய் பொடி இப்போ குக்கர் மூடிட்டு ஒரே ஒரு விசில் எடுத்துக்கலாம் குக்கர் விசில் வர வரைக்கும் மிக்ஸி பண்ணிக்கலாம் தேங்காயும் பச்சை மிளகாய் மட்டும் மிக்ஸி பண்ணிக்கணும் தயிர் ஊற்றிட்டு தேங்காய் பச்சை மிளகாய் நல்லா நைஸாக மிக்ஸி பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் தனியாக குக்கரில் வேக வச்சுட்டு இருக்கிற கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு ஒரே விசில் அதுலேயே போட்டால் அதனால் நிறைய வெந்து போயிடும் அதனால் பாருங்கள் காயெல்லாம் வெந்து போயிருக்குது இப்போ இதில் முருங்கைக்காய் வேக வச்ச முருங்கைக்காய் போட்டுட்டு இருக்கிறேன் மிக்ஸி பண்ணி வச்ச அந்த தேங்காய் பச்சை மிளகாய் தயிர் எல்லாம் ஊற்றிட்டு மிக்ஸி பண்ணியிருக்கோம் இல்லையா அது கூட இதில் ஊற்றிட்டு இருக்கிறேன் மிக்ஸி கழுவிட்டு கொஞ்சோண்டு தண்ணியும் ஊற்றிருக்கேன் பாருங்க
கருவேப்பிலை அப்படியே போட்டுட்டு இருக்கிறேன். தாளிக்க கூடாது, இந்த சாம்பாருக்கு தாளிக்க மாட்டாங்க. ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோ தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு இருக்கிறேன். இது கட்டியாகவும் செஞ்சுக்கலாம், கொஞ்சம் சாம்பார் மாதிரியும் செஞ்சுக்கலாம். 1 நிமிஷம் இப்படி பாயில் பண்ணிடலாம். தட்டு மூடிட்டு பாருங்கள், அவியல் ரெடி ஆகிடுச்சு. இது சர்விங் பவுலில் எடுத்துருக்கிறேன். அவியல் ரெடி.